हेलो फ्रेंड्स वेलकम टू केंसिस किचन இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவா கேக் செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கேக்கை வெட்டணும் எல்லாமே காலி ஆயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பார்த்து கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்ல இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கங்க சூட காசின பால் ஒரு ½ கப் ஊத்திக்கங்க சூட பால் ஊத்திட்டு அதே கப் ஒரு கப் ரவை போட்டுக்கங்க ரவா ஆட் பண்ணிட்டு அதே கப்பில் ½ கப் தயிர் நல்லா அடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க தயிர் போட்டுட்டு அதே கப்பில் ½ கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதை அரைச்சி பவுடர் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டுட்டு அதே கப்பில் ½ கப் எண்ணெய் இல்லைனா உருக்கின வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஹாட் மில்கில் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சிட்டிகை ஏலக்காய் 2 சிட்டிகை உப்பு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க 30 மினிட்ஸ் ஆனதும் நம்ம எந்த வெசலில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் தடவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக பட்டர் சுற்றி நான் தடவிக்கிறேன் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் மாவை இதில் ஊற்றிடலாம் கேக் மாவு ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டினிங்கன்னா நல்லா சமமாயிடும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பேன் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் அதில் இந்த கேக் மாவை வைக்கிறேன் கேக் மேலே பாதாம் முந்திரி ட்ரூட்டி ஃப்ரூட்டி எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் ஆகட்டும் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் ரவா கேக் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடலாம்